இப்ப என்னென்ன வகையான தஸ்பீகள் இருக்குதுன்றத பார்ப்போம். என்னென்ன வகையான தஸ்பீகள் இருக்குதுன்றத பார்ப்போம். சொல்லுங்க, முதலாவது 15 தஸ்பீகள் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறோம். முதலாவது சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இது ஒரு வகையான தஸ்பீஹ், இது எல்லோருக்கும் தெரிந்த தஸ்பீஹ் தான். ரெண்டாவது சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, இது ரெண்டாவது வகையான தஸ்பீஹ். இது மலக்குகளுடைய தஸ்பீஹ். இது பின்னால நான் மற்ற கருத்துக்களை பிரயோஜனங்களை பின்னால சொல்றேன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி மூன்றாவது தஸ்பீஹ். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த தஸ்பீஹ் தான் புகாரியுடைய கடைசி ஹதீஸ். நபியவங்க சொன்னாங்க, ரெண்டு கலிமாக்கள் இருக்குது, நாவுக்கு மிக இலேசானது ஆனால் மீசானிலே மிக பாரமான. அவ்வளோ பாரத்துக்கு என்ன, அது கல்பால செய்யும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று கல்பால சொல்லும். மீசான் பாரமாயும், நாக்குக்கு மிச்சம் லேஸ். இந்த தஸ்பீ மீசான் பாரமாயிரும். இது மூணாவது தஸ்பீ. நாலாவது தஸ்பீ சொல்லுங்க, சுப்ஹானகல்லாஹும்மா ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்மா அக்ஃபிர் லீ. சுப்ஹானகல்லாஹும்மா ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்மா அக்ஃபிர் லீ. இந்த தஸ்பீஹ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தை செஞ்ச தஸ்பீஹ். ஏன்னா இந்த தஸ்பீஹோட இஸ்திக்ஃபாரும் இருக்கு. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு. இந்த ஆயத்துடைய விளக்கத்துல ரசூலுல்லாஹ் ருகூல ஓதுவாங்க. இது சுப்ஹானகல்லாஹும்மா ரப்பனா வபிஹம்தி அல்லாஹும்மா அக்ஃபிர் லீ. அடுத்தது அஞ்சாவது தஸ்பீஹ் சொல்லுங்க, சுப்ஹானகல்லாஹும்மா வபிஹம்திக وتبارك اسمك وتعالى جدك ولا إله غيرك سبحانك اللهم وبحمدك وتبارك اسمك وتعالى جدك ولا إله غيرك. يا الله நீ தூய்மையானவன், உன்னுடைய பேர் பரக்கத் பொருந்தியது, உன்னுடைய அந்தஸ்து உயர்ந்து விட்டது, உன்னை விட வேறு கடவுள் எங்களுக்கு கிடையாது. இதுதான் தொழுகையுடைய ஆரம்பத்தில் ஓகிறது. வஜ்ஜத்தை ஓதிட்டு இந்த துஆவை தஸ்பீஹை ஓதிட்டு தான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது. இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய இப்னு மாஜாவுடைய ஹதீஸ். அடுத்தது ஆறாவது தஸ்பீ, சுப்ஹானல்லாஹில் அஸீம் வபிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வபிஹம்தி. இதுதான் மலக்குகளுடைய தஸ்பீ. மலக்குகள் பறவைகள், பறவைகளுக்கு ரிசுக் தேவன அந்த தஸ்பீயை தான் செய்யும். பறவைகளுக்கு ரிசுக் மலக்குகளுக்குரிய தஸ்பீஹ் தான் ஆறாவது தஸ்பீ. ஏழாவது தஸ்பீ, لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم سبحان الله رب السماوات السبع سبحان الله رب السماوات السبع
வரப்பில் அர்ஷில் கரீம். لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم. سبحان الله رب السماوات السبع. ورب العرش الكريم. அதாவது இந்த தஸ்பி எதற்கண்டா கஷ்டத்தின் பொழுது, கஷ்டம் பிரச்சனை வந்திருக்குது, இந்த தஸ்பியோ ஓதும். ஏன், இதுல இருக்கிறது எல்லாமே அஸ்மாவுல் ஹுஸ்னா தான். பாருங்க, லா இலாஹா இல்லல்லாஹ், இலாஹ் ஒரு அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ் ரெண்டாவது, ஹலீமுல் கரீம் மூணு நாலு, அடுத்தது எட்டு, ரப்பி சமாவாதி சப ஒன்பது, ஏழு வானத்துடைய ரப் அவன், ரப்பில் அர்ஷில் கரீம் சங்கையான அர்ஷுடைய ரப், பத்து அஸ்மாவுல் ஹுஸ்னா அந்த துவாவுக்குள்ள இருக்கு. எத்தனை அஸ்மாவுல் ஹுஸ்னா? ஆ, நம்பி இந்த தஸ்பியை செய்யும். ஏழாவது, எட்டாவது தஸ்பி சொல்லுங்க, சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக். அதாவது மஜ்லிஸை முடிக்கும் பொழுது ஓதக்கூடிய தஸ்பீஹ், மஜ்லிஸை முடிக்கும் பொழுது வஅதூபு இலைக் என்று வரணுமா? மஜ்லிஸை முடிக்கும் பொழுது ஓதக்கூடிய தஸ்பீஹ். ஒன்பதாவது தஸ்பி, இதுதான் நபி அவங்க இரவு பூர்த்தியாக ஓதின தஸ்பி, சுபஹான ரப்பில் ஆலமீன், சுபஹானல்லாஹி வபிஹம்தி سبحان رب العالمين سبحان الله وبحمده رسول الله இரவெல்லாம் செஞ்ச தஸ்பீஹ். அடுத்தது பத்தாவது தஸ்பீஹ், سبحان الله لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا حول ولا قوة إلا بالله سبحان الله وبحمده இந்த தஸ்பீல மட்டும் லா ஷரீகலா, யா அல்லாஹ் உனக்கு எந்த கூட்டும் இல்லை, நீ தனித்தவர் பரிசுத்தமான என்ற தஸ்பீஹ். அடுத்தது பதினோராவது தஸ்பி பாருங்க, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாதிஹி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. இந்த தஸ்பீஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஜுவைரியா அல்-ஸஃபியா, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியிறங்கும் பொழுது அவர் திக்ரில் ஈடுபட்டிருக்கிறார், திரும்பி வரும் பொழுதும் திக்ரில் இருக்கிறார். இவ்வளவு நேரமும் சொன்னாங்க, உனக்கு தஸ்பீஹ் ஒன்று சொல்லித்தரையா, அதிக நன்மையுடைய தஸ்பீஹ் என்று இதை சொல்லி கொடுத்தார். சுபஹானல்லாஹி வபிஹம்தி, அல்லாஹ் நீ தூய்மையானவன். அதத கல்கி, உனது படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவு, வஸினத அர்ஷி, உன்னுடைய அர்ஷின் பாரம் அளவு, வமிதாத கலிமாத்தி, உனது கலிமாக்களின், அதாவது மிதாத் என்ன, இங்க், மை அளவு, நீ தூய்மையானவர். இது பதினோராவது தஸ்பி. பன்னெண்டாவது தஸ்பி தான் நாங்கள் ருக்கு சுஜூதில் ஓதுறது, சுபஹான ரப்பியல் அஸீம்
சுபஹான ரப்பியல் ஆலா. இது பன்னெண்டாவது. பதிமூன்றாவது, சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹ். சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹ். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு சுஜூதுல ஒரு தஸ்பீஹ். சுப்பூஹ், அல்லாஹ் நீ தூய்மையானவன். குத்தூஸ், நீ பரிசுத்தமானவன். ரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹ், மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப் நீ தான். நாங்கள் வித்திர தொழுதுட்டு ஓதுவோமே, ஞாபகம் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு சுஜூதுல அதிகமாக ஓதுறது. கடைசி பதினாலாவது தஸ்பீஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தர்தா ரழியல்லாஹு பார்க்கிறாங்க, திக்ர் செஞ்சிட்டு இருக்கிறார். என்ன அபு தர்தா, நாக்க உசுப்பிட்டிருக்கிறீங்க, திக்ர் செய்கிறேன் யா ரசூலல்லாஹ், இந்த தஸ்பீஹ ஓதுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லும், சுப்ஹானல்லாஹி அததமா ஹலக, சுப்ஹானல்லாஹி அதத குல்லி ஷை, சுப்ஹானல்லாஹி மில் அமா அஹ்ஸா கிதாபுஹு والحمد لله عدد ما خلق والحمد لله ملء ما خلق والحمد لله ملء ما أحصى كتابه. அதாவது, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். சுப்ஹான அல்லாஹ், அததமா ஹலக, நீ உலகத்தில் எத்தனை படைப்பை படைத்திருக்கிறாயோ அத்தனை படைப்புகள் எண்ணிக்கை அளவு நீ தூய்மையானவன். சுப்ஹான அல்லாஹி அதத குல்லி ஷை, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மஹ்லூக் அந்தளவு எண்ணிக்கை நீ சுப்ஹான், தூய்மையானவன். மூணாவது, சுப்ஹான அல்லாஹ், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். மில் அமா அஹ்ஸா கிதாபு, உனது ஏடுகள் நிறைகிற அளவுக்கு நீ தூய்மையானவன். அடுத்தது ஹம்த், அல்லாஹ் புகழ்றது. பதினஞ்சாவது தஸ்பீஹ், ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தஸ்பீஹ், லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ழாலிமீன். இது அப்படியே லெமினேட் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடு, போட்டோகோ பண்ணுங்க. யார் யாருக்கு தஸ்பீஹ் எப்படி செய்யணும், ஒரு நூறு நூறு போட்டோகோ பண்ணி கொடுத்துரும். யாராவது செஞ்சா நன்மை கிடைக்கும். கொடு வீடுகளில் லெமினேட் பண்ணி வச்சு நாளாந்த மோதி தஸ்பீஹில் உங்களோட பிரச்சனை கஷ்டம் சிக்கல் எல்லாமே பறந்து. தஸ்பீக கூட்டம், மூமின்கள் தஸ்பீ செஞ்சுட்டே இருப்பாங்க. இது தஸ்பீகுடைய வார்த்தைகள் சகோதரர்களே. இது இல்லாம குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு என்று மாத்திரம் பதினாலு இடங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் வபிஹம்தி அதானே, சுப்ஹானஹு என்று அல்லாஹ் பதினாலு இடங்கள்ல. அடுத்தது பதினேழாவது, சுப்ஹானக் சுப்ஹானக் என்று குர்ஆன்ல 19 இடங்கள் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்திருக்கிறார். அடுத்தது சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல, நாங்க எல்லோருக்கும் தெரிஞ்ச ஆயத், குல் ஹாதிஹி ஸபீலி அதுஊ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமன் இத்தபஅனி வஸுப்ஹானல்லாஹி வமா அன மினல் முஷ்ரிகீன். அல்லாஹ் தூய்மையானவர். அடுத்த சகோதரர்களே, சுப்ஹானல்லதி, நாலிடத்துல சுப்ஹானல்லதி, சுப்ஹானல்லதி சஹ்ஹர் லனா, சுப்ஹானல்லதி அஸ்ரா. அடுத்தது சுப்ஹான ரப்பி, சுப்ஹான ரப்பிக்க, சுப்ஹான ரப்பினா, அந்த மூணும் வந்திருக்குது குர்ஆன்ல. சுப்ஹான ரப்பி, சுப்ஹான ரப்பிக்க, சுப்ஹான ரப்பினா. ஓதுவோமே, சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹ். அது குர்ஆன் வந்து சுப்ஹான ரப்பிக், யல்லா நீ தூண்டு ரப் தூய்மையானவர். ரப்பில் இஸ்ஸா அம்மா யஸிஃபூன். அடுத்தது சுப்ஹான ரப்பிஸ் ஸமாவாத், இதெல்லாம் தஸ்பீஹ்கள் தான்.
சுப்ஹான ரப்பி ஸமாவாத்தி வல் அர்ப் ரப்பில் அர்ஷி அம்மா யஸிஃபூன். சூரா ஜுஹ்ருஃப் 81வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹான ரப்பினா. கடைசியாக சகோதரர்களே, ரெண்டு இஸ்முல் ஆலமோட அல்லாஹ் ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம், ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம் என்ற தஸ்பி, அடுத்தது வஸப்பிஹ் பிஸ்மி ரப்பி ஸப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா அலா அதீம் என்ற அஸ்மாவுல் ஹுஸ்னாவோடு அல்லாஹ் தன்னுடைய பெயர்களை சேர்த்திருக்கிறான். சகோதரர்களே, இவைகள் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யும் முறைகள்.